வணக்கம் நான் வரும் இது உங்க தெரிஞ்சுக்கோ சென்னு விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகளையும் அவங்களோட வரலாறையும் பற்றி ஒரு காணொலி தொடர் போடலாம்னு இருக்கோங்க அந்த வகையில இன்னைக்கு எந்த விஞ்ஞானியை பத்தி பாக்க போறோம்னா நம்ம வீட்டுல எல்லாம் மின் விளக்கீரிய காரணமா இருக்க நிகோல ஸ்ட்ரெஸ்ட்ல தாங்க மின்வெளக்கீரிய காரணம் தானே அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரும் மின்சாரம் மாறு மின்னோட்டம் அதாவது ஆங்கிலத்துல ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க இந்த மின்சாரத்துல எங்க மோட்டர் தான் ஏசி மோட்டர்னு சொல்லுவோம் ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாடியில் இருக்கிற தண்ணி தொட்டியில் தண்ணீர் ஏற்றுவதும் இந்த மோட்டரு தான் மாவரைக்கும் இயந்திரத்துலேயும் வாஷிங் மிஷினிலையும் இருக்க மோட்டரும் இதே மோட்டரு தான் இந்த மோட்டரை தொழில்துறையில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இந்த நவீன உலகில் மனிதர்களோட வாழ்வை எளிமையாக்குனதில் இந்த மோட்டருக்கு அதிக பங்கு உண்டு இன்று நாம் பயன்படுத்துவோம் எண்பது சதவீத பொருட்கள் இந்த மின் மோட்டர்களை தான் பயன்படுத்துது மின்சார ஒளி விளக்கை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் உடனே தாமசால் வடிச்சுன்னு சொல்லுவோம் இதை நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் ஆனால் இந்த மின்மாறு மின்சாரத்தையும் இந்த மின்மாறு மின் மின் மின்மாற்றையும் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது இதை கண்டுபிடிச்ச வடிவமைச்சர் தான் நிக்கோலஸ் டெஸ்லா மின்சார ஒளி விளக்கை கண்டுபிடிச்சது என்னமோ எடிசன் தான் ஆனா அவர் பயன்படுத்தும் மின்சாரத்தை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது இப்போ நம்ம வீட்டுக்கு வர மின்சாரம் எல்லாமே நிக்கோலஸ் டெஸ்லாவோட கண்டுபிடிப்பு தான் இவர் மேலும் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காருனோ அவரோட வேறுபல முயற்சிகளை பத்தியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நிக்கோலஸ் டெஸ்லாவோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பார்ப்போம் ஐரோப்பியாவில் குரோஷி குடியரசு அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இதோட பழைய பேர் ஆஸ்திரியா இந்த நாட்டில் ஸ்மில்ஜான்ன்ற ஊர்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் இவர் பிறக்கும் போது கடுமையான இடிமின்னலோட மழை புயலும் அடிச்சிச்சு இதை கவனிச்சு பிரசவம் பார்த்த மறுத்து வச்சு இவ இவன் பிறக்கும் நேரம் வாழ்க்கையில் இதில் சூழும் போல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு டெஸ்லாவோட அம்மா இல்லை இவனால நல்லா வெளிச்சம் சூழும்னு சொல்லியிருக்காங்க அவங்க எதை நினச்சி சொன்னாங்கன்னு தெரில ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க ஒளிக்கு நிக்கோலஸ் டெஸ்லா தான் காரணம் ஏன்னா மின்சாரத்தை நீண்ட தூரம் கடத்தி வந்து வீடுகளுக்கு கொடுக்கும் முறையை டெஸ்லா தான் கண்டுபிடிச்சாரு இவர் புத்தகங்களை எளிதில் படித்து நினைவில் அதனால் அதனால படிப்பை எளிதில் முடிச்சுட்டாரு டெஸ்லாவோட அப்பா ஒரு பெரிய மதகுரு அதனால டெஸ்லாவும் ஒரு பெரிய மதகுரு ஆகணும்னு அவரோட அப்பா நினைச்சாரு டெஸ்லாவோட ஆசை பொறியியல் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அப்பா அவர் மேற்படிப்புக்கு பொறியியல் படிக்க பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனாரு முதல் வருஷம் டெஸ்லா ரொம்ப நல்லா படித்தார் அவருக்கு ஆராய்ச்சியில் அதிக இருந்ததுனால அதிக கவனத்தை ஆராய்ச்சிலேயே செலுத்தினார் இதனால அவனால் சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியாம கல்லூரி படிப்பை முடிக்க முடியல இவர் காலையில மூணு மணிலிருந்து இரவு பதினோரு மணி வரை வேலை செய்வார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பாரிஸில் காண்டினென்டல் எடிஷன் கம்பெனியில் வேலைக்கு செஞ்சார் இங்கே இவருக்கு டைனமோலையும் மோட்டார்லேயும் நல்ல அனுபவம் கிடைச்சிது இவரோட திறமையை பார்த்து இவரை ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் அனுப்பி பல வேலைகளை முடித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் எடிசன் கம்பெனியில் பாரிஸில் வேலைகளை சார்லஸ் பேச்சுலர்ன்றவர் தான் மேற்பார்வை செஞ்சார் இவர் டெஸ்லாவோட திறமையை பார்த்து இவர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற எடிஷன் மிஷின் கம்பெனிக்கு அனுப்புனார் அங்கே எஸ்எஸ் ஒரிஜின்கிற கப்பல் கம்பெனியோட டைனமோவை சரி செய்யும் வேலையை கொடுத்தாங்க இந்த வேலையை டெஸ்ட்லா முடிச்சு எடிசன்ட்ட சொன்னார் அதுக்கு தெரிசன் அருகில் இருந்தவங்க கிட்ட நல்லா வேலை செய்வான் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே எடிசனோட டிசி மோட்டரின் செயல்பாடு மிகவும் குறைவாக இருந்தது இந்த டிசி மோட்டரையும் ஜென்ரேட்டரையும் டெஸ்ட்லா இன்னும் நல்லா மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார் இந்த வேலையை நல்லா செஞ்சு முடித்தா ஐம்பதாயிரம் டாலர் தரதா எடிசன் சொன்னார் டெஸ்லா இரவு புகழாக வேலை செஞ்சு தன்னுடைய கணித திறமையெல்லாம் பயன்படுத்தி வேலை செஞ்சு முடிச்சார் எடிசன் இடம் முடித்த வேலையை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் எடிசனுக்கும் டெஸ்லாவோட வேலையை பிடிச்சிருந்தது இப்போ டெஸ்லா அவரோட பரிசான ஐம்பதாயிரம் டாலரை கேட்டார் அதற்கு எடிசன் அது ஒரு அமெரிக்க ஜோக் அப்படின்னு சொல்லி பணத்தை தர மறுத்துட்டாரு மேலும் வார சம்பளத்தில் பத்து டாலர் உயர்த்தி தரதா சொல்லிட்டார் கடுமையாக உழைத்த டெஸ்லாவுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் ஐம்பதாயிரம் டாலர்ன்றது இன்றைய மதிப்பில் பல மில்லியன் டாலர்களாக இருக்கும் இதனால் டெஸ்லா எடிசனோட கம்பெனிலேருந்து வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் டெஸ்லா அவரோட ஏசி மோட்டர் வடிவமைப்பை முடித்தார் முடிச்சுட்டு இந்த ஏசி மோட்டரோட காப்புரிமையை வெஸ்டிங் ஹவுஸுன்ற நிறுவனத்துக்கு விற்றார் ஏசி இண்டக்ஷன் மோட்டரையும் கண்டுபிடிச்சார் இது இருந்த பிழைய நீக்க உதவுனுச்சு மின்மாற்றினா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இதனால் மின்சாரத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல முடியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெஸ்டிங்கௌஸ் கம்பெனிக்கு நகராவில் நீர்மின் நிலையம் அமைக்க வாய்ப்பு கிடைச்சிது டெஸ்லாவோட தொழில்நுட்பத்தை தான் இதில் பயன்படுத்திறாங்க இது மூலம் நியூயார்க் நகரம் முழுவதும் மின்சாரம் கிடைச்சிச்சு எடிசனோட டிசி மின்சாரத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல முடியல இதனால டெஸ்லா இருக்கிற வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனிக்கும் எடிசனோட ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனிக்கும் கடுமையான போட்டி நிலவுச்சு எடிசன் வியாபாரத்துல சிறந்து விளங்கினார் எடிசன் டெஸ்லாவோட ஏசி மின்சாரம் மிகவும் ஆபத்துன்னு மக்கள் மதியிலையும் பொதுவெளியிலையும் தகவல் பரப்பினார் மேலும் இதுக்காக மாடுகள் மீதும் யானைகள் மீதும் டெஸ்லாவோட ஏசி கரண்ட்டை பார்த்து அதுங்களை சாகடிச்சும் இதன் மூலம் டெஸ்லாவோட ஏசி மின்சாரம் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கார் ஆனாலும் இந்த ஏசி மின்சாரம் தான் உலகம் முழுவதும் இன்று வரை ஒளிரச் செய்யுது செலவு குறைவா நீண்ட தூரம் இந்த ஏசி மின்சாரத்தை எடுத்து செல்ல முடியும் இந்த மின்சாரத்தை வச்சு அமெரிக்காவில் பல தொழில்கள் உருவானுச்சு அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் இது முன்னேற்றுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு படகை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக டெஸ்லா இயக்கி காட்டினார் இதுதான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தும் டிவி ரிமோட் கண்ட்ரோலுக்கும் செல்ஃபோனுக்கும் குழந்தைகள் விளையாடும் ஆர்சி பொம்மைகளுக்கும் மற்றும் பல பொருட்களுக்கும் அடிப்படை டெஸ்லா ஒரு உயர்ந்த கோபுரத்திலிருந்து மின்சாரத்தை கம்பி இல்லாமல் ஒளிபரப்பி உலகம் முழுவதும் எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் அளிக்க முடியும்னு நம்பினார் இதற்கு ஜேபி மோர்கன்ன்ற கம்பெனி நிதியுதவியை அழிச்சிச்சு ஜேபி மோர்கன் கம்பெனி பாதியிலேயே இந்த திட்டத்துக்கு நிதியுதவியை நிறுத்திடுச்சு இதனால டெஸ்ட்லா செஞ்ச முதலிடம் பயன் இல்லாம போச்சு இதுல நிறைய பணத்தை டெஸ்ட்லா இழந்தார் இவரோட நிறைவேறாத இந்த தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் சொல்லி நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒருவேளை டெஸ்ட்லா உயிரோடு கம்பி இல்லாம மின்சாரம் அதாவது ஒயர்லெஸ் கரண்ட்டை நம்ம வீட்டுக்கே கொடுத்துருப்பார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்